ஸோ முனியப்பனுக்கு ஒரு சில படைகள் வந்திருக்கு, அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஆயாசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. வீடு அப்படிங்கிறனால வந்து ரத்தப்பள்ளி எதுவும் கொடுக்கல, சைவ படையில் வந்து போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல், பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் அந்த இடிச்ச பச்சரிசி. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சாமி மட்டும் முடிச்சாச்சு. ஸோ இது ஃபுல்லாமே தான் வந்து இன்றைக்கி வந்து கண்டென்ட். இதை நான், என் மனைவி, என் அம்மா, அப்பா எல்லாரும் சேர்ந்து தான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே நாங்கள் சேர்ந்து தான் செய்ய போகிறோம். இந்த ஒரு கூட்டமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். ஹே காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம், முனியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் வந்து நம்ம சாமியை வந்து கட்டிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம கட்டி முடிச்சிட்டோம். கட்டி முடிச்சுட்டு வெள்ளையெல்லாம் அடித்தாச்சு. இன்னொன்று ஒன்று மட்டும் காவி மட்டும் அடிக்கணும். காவி வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி நம்ம அவருக்கு வந்து பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ முனியப்பனுக்கு ஒரு சில படையல்கள் வந்துருக்கு, அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மாதிரி படையல்களும் நம்ம போட போகிறோம். என்னென்னா, நம்ம வீடு அப்படிங்கிறனால வந்து ரத்தப்பள்ளி எதுவும் கொடுக்கல. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சைவ படையில் வந்து போட போகிறோம். அதில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, முனியசாமிக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பச்சரிசியை ஊற போட்டு அதை இடித்து அதில் வந்து அந்த வெள்ளக்கட்டி போட்டு வச்சோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னோர்களுக்கு வந்து பிடிச்சது. அது அப்புறம் பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, அதோடு சேர்ந்து பொங்கலும் வைக்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாமே தான் வந்து இன்றைக்கி வந்து கண்டென்ட். இதை நான், என் மனைவி, என் அம்மா, அப்பா எல்லோரும் சேர்ந்து தான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே நாங்கள் சேர்ந்து தான் செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்கிறோம், கடைசியில் எப்படி பொங்கல் வைக்கிறோம், எப்படி சாமி கும்பிட்றோம், எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான வில்லேஜ் சைடில் உள்ள அந்த ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல்லாம் எப்படி நடக்குது, கடலுக்கு நாங்கள் எப்படி போகிறோம், இந்த மாதிரியான ஏகப்பட்ட வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஒரு விஷயம் ஒன்று செஞ்சுருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ காலையில் டைம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த 12 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. ஸோ நம்ம 3, 3.5, 4 மணிக்கு தான் வந்து பொங்கல் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அந்த சாமியை வந்து காமிக்கலையில் எப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நேற்று வந்து ஒயிட் அடிச்சிருந்தேன். மலையில் நனைஞ்சி அது ஈரமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக ஒயிட்டாக தெரியல, ஒரு மாதிரியாக தெரியுது. அப்புறம் காவி அடிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு லைட் லைட்டாக வரைஞ்சி வரைஞ்சி அடிச்சு வச்சிருக்கேன். நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதாங்க நம்ம சாமி, அங்கங்கே தண்ணி இருக்கிறதுனால ஒரு மாதிரி அப்படி போயிருக்கு. இதான் நான் அடித்த காவி. கூடலாம் நல்லா போட்டுக்கண்ணா. எனக்கு 2 ப்ரெஸ்ஸு நல்ல ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் அடிச்சிருப்பேன். என் கையில் கிடச்ச ப்ரெஸ்ஸு தான் இந்த ஓட்டை ப்ரெஸ் தான். ஸோ இதை வச்சு என்னால் எவ்வளோ நீட்டாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ நீட்டாக கொண்டு வந்திருக்கேன். லைட்டாக அந்த ஒயிட்டெலாம் வந்து வெயில் போட்டால் தான் வந்து நல்லா திக்காகும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ரவுண்டு வந்து நான் ஒயிட் அடிக்க போகிறேன். அடித்து முடிச்சுட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கரெக்டாக இப்போ பார்த்தீங்க டைம் அப்படின்னா ஒரு 3 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மதியம் ஒரு மணிக்கு சாப்பிட விட்டு லைட்டாக தூக்காந்துருச்சு, தூங்கிட்டேன். அப்புறம் இந்த கழுத்தில் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து ஒரிஜினல் கருங்காடி. சாமி கும்பிடும்போது மட்டும் அன்னைக்கின் மட்டும் நான் போட்டிருப்பேன், மற்ற நேரம் போட மாட்டேன். மற்ற நேரம் கழட்டி சாமி முன்னாடி தான் வச்சுருப்பேன், பட்டு துணியில் தான் வச்சுருப்பேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம அத்தை வீட்டுக்கும் என் தங்கச்சி வீட்டுக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. இப்போ பொங்கல் வைக்க போகிறோம். பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு செட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு பொங்கல் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் பெரிய காமிச்சல அந்த கோவில் மாதிரி கட்டியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து நானே சும்மா கையால் ஒரு காவியை வச்சு சூழா இதை மாதிரி வரைஞ்சிருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். ஸோ நான் போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரிசையாக சொல்லிட்டே இருக்கேன், பார்த்துட்டே இருக்கேன். இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, நம்ம சாமிக்கு நேரம் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. கல்லக்கல்ல எல்லாமே வச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பானையில் வந்து பொங்கல் வைக்கக்கூடாது, ரெட்டு பானையில் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து வைக்க போகிறோம். ஆ, என்னம்மா அந்த அங்கே தான் இருக்குது, மற்ற எல்லாத்துமே கழுவி வச்சாச்சு. ஸோ நான் சொன்னேன்ல, இந்தா போட்டிருக்கேன் பாருங்கள் சூழா இதை மாதிரி. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். இனி சந்தன குங்குமம் கீழே இவங்களுக்கு வந்து செட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அப்படியே சாமி கும்பிடணும். உங்களுக்கு சட்டியை தூக்கி வச்சாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காவியா சரி, ரைட்டு. அப்புறம் பாயசத்தை கிண்ட போகிறோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பொருட்கள் இருக்குது, இப்போதைக்கு பொங்கலுக்கு வந்து தூக்கி வச்சுருக்கோம். பொங்கல் பொங்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அரிசி எல்லாமே இங்கே தான் வச்சுருக்காங்க. வெள்ளக்கட்டி இன்னும் உடைக்கவே இல்லை, இதெல்லாம் இருக்குது. நம்ம இப்போதைக்கு சிம்பிளாக லைட்டாக சாமியை கும்பிட்டுப்போம். இங்கே பாருங்கள், பூவிலாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ பூவிலாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போதைக்கு 2 பழம், ஒரு தேங்காய் வச்சு வச்சுருக்கேன். அப்புறமா பொங்கல் வச்சு சாமி கும்பிடும்போது இந்த பழத்தை வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம். இப்போது சாஸ்திரத்திற்காக கொஞ்சமாக பூ போட்டு கொஞ்சமாக இது பண்ணி சாமி கும்பிட்டுருக்கேன். சாமி கும்பிட்டுட்டேன். இன்னும் பொங்கல் வச்சு கும்பிடல, இனிமேல் பொங்கல் வச்சு நம்ம கும்பிடுவோம். பொங்கல் வந்து பொங்க போகுது, இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு தெரில. 2 பானை வச்சோம், 2 பானையில் இந்த பானை பொங்க போகுது. வெயிட் பண்ணி பாருங்கள் எங்கிட்ட பொங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ஒட்டில் வந்து நிற்கிது. இந்த ஒட்டில் நின்றுக்கிட்ட பொங்குறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது.
இன்னும் பொங்க மாட்டேங்குது. இந்த இது இப்போ தான் பொங்கிட்டு இருக்கு. ஹீட்டு எந்த அளவுக்கு உள்ளே இழுக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக பொங்கும். ஆனால் ஹீட்டு ஃபுல்லாக தான் இழுத்துட்டுருக்கு. நல்லா தான் விறகு வச்சு எரிச்சிருக்கோம். பார்ப்போம் பொங்க தானே. ஹீட் ஆகிட்டோம், பொங்க போகிறோம். அக்கா வாங்க வாங்க, குழவே போடுங்க, பொங்க போகுது. சும்மா வாச்சும் கத்த வேண்டியதான். பொங்கிருச்சு 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 பொங்கிருச்சு. இந்தா பொங்கி கொட்டிடுச்சு. வாங்கிட்டு அதுவும் ரொம்பலாம் பொங்கி கொட்டலைங்க, லைட்டாக. இனிமேல் தான் கொட்டுமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வந்து பொங்கிடுச்சு. அதுக்கு வந்து அரிசி அள்ளி போடுவாங்க, இனிமேல் எல்லாமே போட்டுருவாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சுண்டல் கொண்டக்கடலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரிசி பச்சரிசிக்குள்ளே அந்த இது அந்த பாசிப்பருப்பு அதையும் வந்து ஊற வச்சு காய வச்சுருக்கோம். இதை வந்து அரைச்சி அதில் வந்து இது போட்டு வச்சுப்போம், வெள்ளக்கட்டி. இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் வந்து பாயாசம் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் வந்து சுண்டல், அதுக்கப்புறம் வந்து சுண்டல் அவிச்சு முடிச்சதுக்கப்புறம் பாசிப்பரு, இதை வந்து அவிச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்க போகிறோம். தாளித்து அதில் தேங்காய் பூ மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சு பொங்கலோடு சேர்த்து சமைச்சு சாமி கும்பிடுறோம். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரெடி. ஒரே ஒரு பொங்கல் மட்டும் கிண்டிக்கிட்டு இருக்காங்க, முடிய போது ஒரு பொங்கல் இங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுண்டல், பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் அந்த இடிச்ச பச்சரிசி, பாயாசம் எல்லாமே வச்சாச்சு. இனி படையல் போட்டு சாமி கும்பிட வேண்டியதான். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ எங்கள் தாத்தா வந்து சாமி கும்பிட்டு இருக்காரு, நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் தாத்தா வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்காக வெயிட் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கோம். நான் கும்பிட்டுட்டேன் ஃபஸ்ட்டு, அடுத்து எங்கள் தாத்தா கும்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே நான் பேக் கேமரால உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இருக்கும் நினைக்கிறேன் சூடம். நான் டப்பாக்கில் இருந்துச்சு, ஒரு டப்பாக்கில் குட்டி குட்டி டப்பாக்கில். எப்பா தம்பி, எப்போ எப்பா எப்பா கோபத்தில் இருக்கிறார். இங்கே கண்ணுக்கில் ஒன்றே மறுபடி வைக்கிறத கட்டுப்புள்ள இருக்க இப்போ பிடிச்சி கடிச்சு வைக்க போகிறான். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ இந்த சாமி பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லலைல. இந்த சாமியோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா மட்டுக்கடங்கா முனியசாமி. ஸோ நல்லபடியாக ஒரு அளவு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, ரெட்டை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்தை ஒன்று சொல்கிறேன் பாருங்க. அதாவது சாமி எப்படா கும்பிட்டு முடியுமோ, எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்காத்தா சாமி கும்பிடும்போது வர வேணாமா? இங்கே இருங்கே. தப்ப தெரியுதோ, இந்த ஒரு கூட்டமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நான் சொன்ன கூட்டம் தாங்க, எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு, அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொங்கச்சோறு, அப்புறம் சுண்டக்கல், அப்புறம் அந்த இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையுமே நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டு இளம் சிங்கங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள் பின்னாடி, அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படியா எங்கள் தாத்தா. ஓகே. ஸோ இப்போ நான் என்னென்ன வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், பொங்கல், அந்த சுண்டல், அந்த இன்னொன்று பச்சை பயிறு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு சொல்லணும்ல. நான் சொல்கிறேன், ரிவ்யூ பண்ணுவோம். படையல் சாப்பாடு வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த பொங்கல் என்றைக்குமே வந்து சொல்லவே தேவையில்லை. சக்கரை பொங்கல், சக்கரை பொங்கல் தான் ஏன். பச்சை பயிறு கொஞ்சம் குழச்சாச்சு, சோறு மாதிரி ஆயிடுச்சு, அதுவும் நல்லாயிருக்கு. சுண்டக்கடலை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. நம்ம இத்தனால வந்து அந்த கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை இதை வந்து அவிச்சு சும்மா தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக. இப்போ தான் முத முதல்ல தாளித்து சாப்பிட்றேன் எங்கள் வீட்டில். ஏன்னா தாளித்து எங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டாங்க, வெயிட் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே நல்லா இருக்குங்க. இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன் வீடியோ இதோட அவ்வளோதான், இதோட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆசை, என்னோடய ஆசை எப்படியாச்சும் சின்னதாக நம்ம ஐயாவுக்கு ஒரு கோயில் மாதிரி சின்னதாக அமைச்சு அவருக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும், வரப்போகிற வெள்ளி வெள்ளி வந்து ஒழுங்காக சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. இப்போ அதே மாதிரி வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு, இனி வெள்ளி வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிடுவோம். ஸோ முன்னோர்களை
நம்ம எந்த அளவுக்கு கையெடுத்து வணங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய குடும்பங்கள் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து சொன்னேன். அது உண்மை தான், அதை வந்து நான் வந்து அனுபவப்பட்டவேன். ரொம்ப பேர் வந்து சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து பொய், இதெல்லாம் வந்து ஜின்னு அது இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் ரொம்ப விதமாக சொல்கிறீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிற விரும்புகிறேன். என்னோடய நம்பிக்கையில் அதாவது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களோட வச்சுக்கோங்க. என்னோட நம்பிக்கையில் குச்சி வச்சு கிளறுறது, கம்பியை வச்சு கிளறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு பண்ணாதீங்க. என் நம்பிக்கை என்னோட இருக்கட்டும். நீங்கள் அதை மூட நம்பிக்கை நினச்சாலும் சரி, என்ன நினச்சாலும் சரி, ஐ டோன்ட் கேர். ஸோ உங்களோட நம்பிக்கையில் நான் வரப்போகிறது கிடையாது. என்னோடய மதத்தையும் என்னோடய நம்பிக்கையும் கிண்டல் செய்யவோ கேள்வி செய்யவோ வேண்டாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.